காட். நாலாவதாக என்ன கிருபை? 2 கொரிந்தியர் 8:2. 2 கொரிந்தியர் 8:2. சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது கொடுக்கிற கிருபை, கொடுக்கும் கிருபை. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே, அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்த பொழுது, எருசலேம் பரிசுத்தவான்களுக்காக தர்ம சகாய பணம் கேட்டோம். அப்பொழுது தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுக்கிற ஒரு கிருபை பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒரு கிருபை, ஏழைகளுக்கு கொடுக்கிறது ஒரு கிருபை. கொடுக்கிற கிருபை கிறிஸ்தவத்தின் அடையாள கிருபை. ஹல்லேலூயா. என கிறிஸ்தவமே எப்படி வந்தது? பிதாவானவர் தன் குமாரனை முழுவதுமாய் கொடுத்ததினால், அந்த கொடையினால் தான் கிறிஸ்தவம் வந்தது. இயேசு தன்னையே முழுவதும் சிலுவையில் கொடுத்தபடியினால் தான் இந்த ரட்சிப்பு, இந்த கிறிஸ்து மார்க்கம் வந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவரிடத்திலே தேவன் விரும்புகிறது என்ன? அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். நாம பகிர்ந்து கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை தேவன் அதிகமாய் வலியுறுத்துகிறார். மாத்திரமல்ல, அந்த கொடுக்கிறதுக்கும் ஒரு கிருபையை கொடுக்கிறாராம். மக்கதோனியா சபைகளை பார்த்தால் அவர்களே ரொம்ப உபத்திரவத்தில் சோதிக்கப்பட்டு இருந்தாங்களாம். கொடிய தரித்திரம் அவங்களுக்கு இருந்தான். பவுல் பொய்யா எழுதி வைக்க மாட்டார், மிகைப்படுத்தி எழுத மாட்டார். அதை ஆவியானவர் பரிசுத்த வேத எழுத்துன்னு நிச்சயமா எடுத்து வைக்க மாட்டார். வச்சிருக்கிறாருன்னா அது உண்மையான வார்த்தை. அப்ப அவங்க ரொம்ப உபத்திரவத்தில் இருந்தாங்க, கொடிய தரித்திரம் அவங்களுக்கே இருந்துச்சு. ஆனா அதுல அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு பரிபூரண சந்தோஷம், அந்த எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் என்று உள்ளத்திலே சந்தோஷமா கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இதே மக்கதோனியா சபைகள், மக்கதோனியாவில் உள்ள சபைன்னா பிலிப்பி சபை, அந்த சபை பவுலுடைய மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்ததாக பிலிப்பிய 4 அதிகாரத்திலே அவர் விளக்கமா எழுதுறார். நீங்கள் மாத்திரமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் 1-2 முறை என்னோடு என்ன செய்தீர்கள், இடைப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மக்கதோனியா சபையை பாருங்க, மிஷனரி ஊழியத்து கேட்டா அதுக்கும் கொடுப்பாங்களாம், தர்ம ஊழியத்து கேட்டா அதுக்கும் கொடுப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கே தரித்திரமா, அவங்களுக்கு பல கஷ்டம் இருக்குமா, இருக்கும் பொழுதே சந்தோஷமா கொடுப்பாங்களாம். அது ஒரு பெரிய கிருபை என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்று நாமும் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு எனக்குன்னு எல்லாம் திட்டம் போட்டா ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது, கர்த்தருக்கும் கொடுக்க முடியாது. ஆகவே கர்த்தருடையதை கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை ஏழைகளுக்கு என்று சொல்லி மனப்பூர்வமாக இதை நான் செய்யணும் என்று சொல்லி தீர்மானித்து சந்தோஷமாய் நாம் செய்யணும். அது ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், கொடுக்க கொடுக்க தேவன் உங்களுக்கு நிறைவாய் தந்து கொண்டே இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது தான் திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்றதுக்கு 2 வழிகள். 1, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜபத்தினாலே தேவனிடத்திலே கேட்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் பிறருக்கு கொடுத்து கொடுத்து வரும்போது அதனால் தேவன் நமக்கு என்ன செய்வார்? தந்து கொண்டே இருப்பார். இந்த 2 விதத்திலும், கேட்டு பெற்றுக் கொள்வதும், பிறருக்கு கொடுத்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதும், இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக ஒரு கொடுக்கும் கிருபை தேவன் வைத்திருக்கிறார், அதை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. எத்தனையோ கிருபை நித்தம் நித்தம் புதிதாய், எத்தனையோ கிருபை நித்தம் நித்தம் புதிதாய், உத்தமாதாய் கடாட்சி தீர், உத்தமாதாய் கடாட்சி தீர், எத்தனையோ கிருபை நித்தம் நித்தம் புதிதாய், எத்தனையோ கிருபை, எத்தனை கிருபைகள் புதிதாய்,
உத்தமாய் கடாட்சி உத்தமாய் கடாட்சி ஸ்தோத்திரம் கூட குடி துங்கவனே உமக்கு ஸ்தோத்திரம் கூட குடி துங்கவனே உமக்கு ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோட குடி துங்கவனே உமக்கு ஸ்தோத்திரம் கோட குடி துங்கவனே உமக்கு அல்லேலூயா. எத்தனையோ விதமான கிருபைகளை தேவன் அருளுகிறார். இந்த கிருபை எல்லாம் பெற்றுக் கொள்ளும் போது நாம் பூரணம் அடைவோம். நித்திய ஜீவன் பெற்று அவரோடு ஆளுவதற்கு நம்ம இவைகள் தகுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு கிருபை, 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுகிறது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், ஊழியம் செய்யும் கிருபையை குறித்து சொல்றார். ஊழியம் செய்யும் கிருபை என்ன சொல்றாருன்னா, எனக்கு அருளிய கிருபை அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது, அதை வச்சுட்டு நானும் விருதாவாக்கிடல, அதனால எனக்கு ஸ்பெஷலா கிருபைய ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததுனால மற்ற எல்லாரை பார்க்கிலும் ஊழியத்துல நான் அதிக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அதிகமா ஊழியம் செய்தது உண்மைதான், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. விசுவாசிகளா இருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு, முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்து தேவன் நிர்ணயித்த ஊழியங்களை செய்து வருகிறவர்கள் உண்டு. ரெண்டு கூட்டத்தாரும் யோசியுங்கள், ஊழியம் என்பது ஏதோ திறமை அல்ல, ஊழியம் என்பது தேவன் அருளிய கிருபை. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் கூட அப்படித்தான். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எத்தனையோ ஞானிகளும் பலவான்களும் இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் ரட்சிப்புக்குள்ள தெரிந்தெடுத்தார்னு சொல்லி, அதே மாதிரி ஊழிய பாதையை பார்க்கும் பொழுதும் அப்படித்தான். வேற எத்தனையோ பேர் பெரிய பெரிய திறமசாலிகள் உண்டு, ஆனா அவளெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சிலரை ஊழியத்துக்கு என்று தாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அதற்குரிய ஒரு கனத்தை நாம கொடுக்க கற்றுக்கொள்ளணும். ஊழியர்கள் மற்ற ஊழியர்களை காணும் பொழுது ஒரு கனம் இருக்கணும். என்ன, தேவன் அவரை அழைத்திருக்கிறார், அவருக்கு ஒரு கிருபை அருளி இருக்கிறார். அதே போல விசுவாச மக்களும் ஊழியர்களை பார்க்கும் பொழுது, சின்ன வயசா இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம், பொறுப்புகள்ல இருக்கலாம், பொறுப்புகள் இல்லாம இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஊழியர் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன் அவரை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மிக விசேஷமானது. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் அருளிய கிருபை. அந்த கிருபையை பவுல் சொல்றார், எனக்கு ரொம்ப அதிகமா கிருபை தந்திருக்கிறார்னால அதிகமா ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன், அந்த கிருபை தான் செஞ்சது. ஹல்லேலூயா. இதே அறிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லுகிறார், கலாத்தியர் 2:9 சொன்னார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்னிய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பரணபாவுக்கும் வலது கை கொடுத்து. ஹல்லேலூயா. இங்கேயும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைன்னு சொல்றார். அப்ப அவருக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்கிறது, நான் இந்த ஊழியங்களை எல்லாம் செய்கிறேன்னா அது எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு கிருபை. இப்ப சொல்றார், அந்த கிருபை என்ன கிருபை தெரியுமா, புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி, இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி மிஷனரி ஊழியம் செய்து மக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தி சபைகளை அறியப்பட்டாத இடங்களில் ஸ்தாபிக்கிற புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை தேவன் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், அருளி இருக்கிறார். எனக்கும் பர்னபாவுக்கும் அந்த கிருபை இருக்கிறது. ஆனால் பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் என்ன கிருபை, விருத்த சேதனம் உள்ளவர்கள் மத்தியில், ஏற்கனவே வேதத்தை அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், அந்த விருத்த சேதனம் பெற்ற ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே ஊழியம் செய்கிற ஒரு கிருபையை யாருக்கு கொடுத்திருக்கிறார், பேதுருவுக்கும்
யாக்கோபுக்கும் யோவானுக்கும். இப்ப ரெண்டு பேரும் நாங்க மாறி மாறி ரெண்டு பேர் மேலுள்ள கிருபையை புரிந்து கொண்டோம். ஹலலூயா. இன்னைக்கு இந்த கிருபையை புரிந்து கொள்ளாம ஊழியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவதையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சித்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி செய்ய தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹலலூயா. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவர்கள் நிறைவேற்றட்டும். அந்த ஊழியங்களை செய்கிற அனுபவங்களில் சில குறைகள் இருக்கலாம், அதை கர்த்தர் சரி செய்யட்டும். ஹலலூயா. ஆனால் நாமோ கவனிக்க வேண்டும், அவரும் ஒரு ஊழியக்காரர், நானும் ஒரு ஊழியக்காரர். அந்த ஒரு கணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹலலூயா. பேதுரு நினைச்சுக்கலாம், நாங்க தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஊழியம் செய்யறோம், இந்த பவுல யார் இப்படி எல்லாம் தேசம் தேசமா சுத்தி தெரிய சொன்னா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருனா இவர் பேதுரு இந்த கை கொடுத்திருக்க மாட்டார். பவுல் நினைச்சிருக்கலாம், நான் ஒவ்வொரு இடம் போய் அடியும் பட்டு வேதனையும் பட்டு சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை கட்டுறேன், இவங்க இங்க சபைகளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க, அன்னைக்கே அவனுக்கு மோசையும் தெரியும் எலியாவும் தெரியும், அவனுக்கு போய் இவங்க திரும்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பவுல் நினைச்சார்னா அவர் பேதுருவை தேடி வந்திருக்கவே மாட்டார். அல்லேலூயா. எனவே அவரவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை, கிருபைகளில் வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் எல்லாருக்கும் அவரே கிருபையை தந்தார் என்பதில் வித்தியாசம் இல்லை. ஹலேலூயா. எனவே எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று சொல்றார். கடைசியா ஒரு வார்த்தை, அதை வாசியுங்கள், பிலிப்பியர் 1:7. பிலிப்பியர் 1:7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் உங்களை என் இருதயத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும், பிலிப்பி சபையாரே, நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மூணு வசனத்துல அவர் சொல்லிட்டார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. முதல்ல 1 Corinthians 15:10 சொல்லும் போது சொன்னாரு, எனக்கு அருளிய கிருபை தேவனால வந்ததாக்கும், நான் எந்த ஊழியத்துல எவ்வளவு பயன்பட்டாலும் அது என்னால் உண்டாகிறது அல்ல, அது கிருபைனாலே உண்டாகிறது. அடுத்து சொன்னார், இந்த கிருபைய என் உடன் ஊழியர்கள் புரிந்து கொண்டார்கள், என்னை போல ஊழியம் செய்யற அப்போஸ்தலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க புரிந்து கொண்டோம், நாங்க அந்யோன்யத்துக்கு அடையாளமா வலதுகை கொடுத்தோம் என்று சொன்னார். மூணாவது சொல்றார், பிலிப்பி சபையே நீங்களும் இந்த கிருபையை புரிந்து கொள்ளணும், இது தேவன் தந்ததுன்னு நான் புரிந்து கொள்றேன், உங்களுக்கு அறிக்கை செய்யறேன். இது ஊழியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளணும்னு சொல்றேன். அதோடு கூட என் விசுவாசிகளே நீங்களும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் நீங்கள் பங்காளிகளானபடியால். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியருக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டால் அந்த கிருபையிலே அங்கே கூடியிருக்கிற விசுவாசிகளும் பங்காளிகள். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஊழியருக்கு என்ன கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளின் வழியாக அந்த ஊழியம் நடந்து செல்லும். அப்ப அந்த ஊழியம் முன் செல்லுகிற பாதையிலே என்ன நிலையில் அது செல்லுகிறதோ அதிலே அந்த விசுவாசிகள், அந்த சபையார் அதற்கு பங்குள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு நாங்கள் ஊழியர்களாக தேவனால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறோம். எங்கள் தலைகளில் தேவன் எந்த ஊழிய கிருபைகளை அருளி இருக்கிறாரோ அவைகள் உங்களுக்கு பயன்படுகிறது. நீங்களும் அதிலே பங்குள்ளவர்களாய் பங்கடையும் பொழுது, நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது இன்னும் தேவராஜ்யம் வளர்ந்து பெருகும். ஹல்லேலூயா. நாம் இந்த தேவனிடத்திலிருந்து வருகிற ஊழியம் என்கிற கிருபை, அப்ப இந்த கிருபை பெருகுவதற்கு நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். ஆசைப்படணும், ஆண்டவரே எங்களுக்கு நீ முன்னே நிறுத்திருக்கிற ஊழியர்களிலே கிருபைகள் பெருகட்டும், ஊழிய கிருபைகள் அதிகமாய் பெருகட்டும். நீங்கள் எல்லாரும் அந்த சந்தோஷமுள்ள இருதயத்தோடு ஜெபித்து ஊழியத்தின் எல்லா காரியத்திலும் ஒன்றுபட்டு நிற்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த பங்கை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கு பங்குள்ளவர்கள், நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றெடுத்து ஊழியர்களோடு கரங்கோர்த்து நின்று செயல்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே அந்த கிருபையின் பங்கு, அதனுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு, நித்தியத்தின் பங்கு எல்லாம் உங்களுக்கு சுதந்திரமாகும். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. இந்த கிருபை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த கிருபையின் மழை என்னிலே பெய்ய வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அந்த மீட்கும் கிருபை, அந்த பாவம் செய்யாமல் காக்கும் கிருபை,
அந்த கிறிஸ்து நம்மில் உருவாகும் கிருபை, அந்த கொடுக்கும் கிருபை, அந்த ஊழியம் செய்யும் கிருபை. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆசையோடு சும்மா கடமையா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆசையோடு இருதயம் திறந்து, ஆசையோடு இருதயம் திறந்து கிருபையை பற்றி பிரசங்கம் கேட்டோம். ஆனா அந்த கிருபை இன்றைக்கு இருதயம் நிரம்ப பெற்று கொண்டு போவோம், பெற்று கொண்டு போவோம். அதுதான் விசேஷம். கேட்டுக்கொண்டு போவது விசேஷம் அல்ல அன்பானவர்களே. இன்னைக்கு உள்ளத்தை நல்லா திறந்தோம்னா உண்மையில அப்பா கிருபையை ஊற்றுவார். சும்மா அந்த பிரசங்கத்தை தரமாட்டார், இன்றைக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் கிருபை ஊற்றுவார். அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஆவிக்குள்ளாகுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஆவிக்குள்ளாகுங்க. எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆவிக்குள்ளாகி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆமென், ஆமென். இதயத்தை தாழ்த்துங்க, உள்ளத்தை திறவுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை இறங்கட்டும், மலை போல இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரிபலப கபலப ஷக்கர தீனமல புகமனா ஓ ரிபிலி கனமது ரஷ்யந்து ரமஹல பௌரியந்து மனஷலப உரபலப கபலப பௌரியது ரபலப கபலப ஷதலப கபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை ரட்சிக்கப்படாதவங்க இப்போ இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி இப்ப இருதயம் திறந்து கூப்பிட்டீங்கன்னா இயேசு உங்கள் சகல பாவங்களை மன்னிப்பா. உங்களுக்கு இன்றைக்கே புதுவாழ்வு தருவா, இப்பொழுதே புதுவாழ்வு தருவா. வாய் திறந்து கூப்பிடுங்க, இதயம் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் சொல்லி நீங்க இதயம் திறந்து கூப்பிட்டா இப்பொழுது இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பா. ஹல்லேலூயா. யாரிடத்தில் என்ன போராட்டங்கள் இருக்கிறது இப்ப அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஓபனா சொல்லி, கர்த்தர் சமூகத்துல சொல்லி ஜோம் பண்ணுங்க. இந்த போராட்டம் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்கிறது கர்த்தாவே, என்னால் இதை ஜெயிக்க முடியாது. அப்பா, உங்க கிருபைக்குள் மறைந்து கொள்ளுகிறேன், உங்க கிருபைக்குள் மறைந்து கொள்ளுகிறேன். வாயை திறந்து அப்படியே அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணும் பொழுது அப்பாவுடைய கிருபை ஊற்றப்படும். அந்த போராட்டங்கள் ஓடி போகும், அந்த போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளாது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா ரபா லபா கபா ஓ சகோதரிகள் பக்கத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முன்னால இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். தம்பிமார் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட. ஓ ரப லப கப ரப ஷந்த லப கபல ஓ ரிப ரப கப லப ரிய து ரப ஷந்த ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஊழியம் செய்கிற நேரம், கிருபை ஊற்றுகிற நேரம். கிறிஸ்து எண்ணில் உருவாக செய்யும், கிறிஸ்து எண்ணில் சேமமாய் உருவாக செய்யும். நீர் விரும்புகிற வண்ணம் ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் வாழ செய்யும். கிருபை ஊற்று, கிருபை ஊற்று, கிருபை ஊற்று. சாட்சியாக நிறுத்தும் கிருபை, சாட்சியாக வாழ வைக்கும் கிருபை. என் வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றோ, என் நடக்கையின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றோ, என் பார்வையின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றோ, என் சிந்தையின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றோ. சாட்சியாய் மாற்றோ இயேசுவே, என்னை சாட்சியாய் மாற்றோ. அந்த கிருபை என்னில் ஊற்றோ. ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. கொடுக்கிற கிருபையால் என்னை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. கொடுக்கணும், கொடுக்கணும். கர்த்தருக்கா கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கிற கிருபையால் நிரப்பும் அப்பா. உமக்கு ஊழியம் செய்யும் கிருபை என்னில் வர்த்திக்க பண்ணும் நாதா, பெருக பண்ணம் நாதா. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஊழியம் செய்யும் கிருபையை ஊற்றும், ஊழியம் செய்யும் கிருபையை ஊற்றும். என் மேல் அந்த கிருபை இன்னும் பெருக பண்ணும். இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல் அந்த கிருபையை ஊற்றும், அந்த கிருபையை பெருக பண்ணும். தாழ்மையுடன் ஊழியம் செய்து இன்னும் இன்னும் அப்பாவுக்கு பிரயோஜனம் உள்ள கருவிகளாய் நிற்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா அர்ப்பணித்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். ஊழியம் செய்யும் கிருபை, ஆத்துமாதாயத்துக்கான கிருபை, சுவிசேஷத்தை அறிவிக்கும் கிருபை, ஆலோசனைகள் வழங்கும் கிருபை, பிறருக்காய் ஜபிக்கும் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் ஊழியங்களில் கரங்கோர்த்து நிற்கும் கிருபை. எல்லா கிருபைகளை தேவன் ஊற்றட்டும், ஊற்றட்டும், ஊற்றட்டும். உன் சுய நலத்தினால் இதை கிருபை இழக்கக்கூடாது, இதை விட்டு நீ விலக கூடாது.
கூடாது. கர்த்தர் உண்மையில் வைத்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். தாழ்மைப்படு, தாழ்மைப்படு. கர்த்தருடைய சமூகத்திலே உள்ளம் திறந்து ஒப்புக்கொடு, அவருடைய கரத்திலே விட்டுக்கொடு. விலகி ஓடாதே மகனே, விலகி ஓடாதே மகளே. கிருபையை நஷ்டப்படுத்தாத கர்த்தருடைய சமூகத்தில் திறந்து கொடு, கர்த்தருடைய சமூகத்தில் திறந்து கொடு. தாழ்மையோடு ஊழியம் செய்வேன் அப்பா, கிருபையால் நிரப்பும் அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வேன் அப்பா, கிருபையால் நிரப்புங்கப்பா, கிருபையால் நிரப்புங்கப்பா. என்னை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் புதிய கிருபைகளை நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஊழியம் செய்ய கிருபை பெற்ற ஒருவரும் அமர்ந்திருக்க கூடாது, ஒருவரும் தன்னைத்தானே கட்டுகளுக்குள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் உன்னிடத்தில் அதை விரும்பவில்லை. நீ இவ்வளவு கிருபையை பெற்று தாளந்துகளை புதைத்து வைத்துக் கொண்டு ஏன் இப்படி இருக்கிறாய்? தாழ்மைப்படு, தாழ்மைப்படு, கீழ்ப்படி. கர்த்தர் உன்னை விசேஷமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ், க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் ஜீவனிலும் மா அருமை உந்தன் கிருபை, கிறிஸ்தேசுவே அந்தமே இல்லா அன்பின் மதை எண்ணி நான் துதி தீடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆழ மதை எண்ணி நான் துதி தீடுவேனே. கிருபையின் பூரண வெளிப்படும் நாள் பொருந்தி அவரோடு நாம் சீயோனில் சேர்ந்தொன்றாய் வாழுவோம் நித்தியமாய். சீர்பொருந்தி அவரோடு நாம் சீயோனில் சேர்ந்தொன்றாய் வாழுவோம் நித்தியமாய். ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை, கிறிஸ்தேசுவே கிறிஸ்தேசுவே அந்தமே எல்லா அன்பின் ஆழ மதை எண்ணி நான் துதி தீடுவேனே. அந்தமே எல்லா அன்பின் ஆழ மதை. கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றினோம். தேவனின் கிருபையின் வாஞ்சில் பாய்வதால் சூறாது நீரை பலன். ஓ ஹல்லேலூயா. தேவனின் கிருபையின் வாஞ்சில் பாய்வ சூறாமல் நீரை பலன் தீடுவே. என் ஜீவனிலும் மாறுமை என் உயிரை காட்டிலும் உமது கிருபை அருமையான. வா, இதற்கு என்னை தெரிந்து கொண்ட அன்பின் ஆழம் புரிந்து கொள்ள இயலாத அன்பு. அந்த அன்புக்கு கட்டுப்படுகிறேன் அப்பா, அந்த அன்புக்கு முன்னால் உங்க பாதத்தில் விழுகிறேன் அப்பா. தாழ்த்துகிறேன் அப்பா, தாழ்த்துகிறேன் அப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கிற கிருபை, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஊற்றுகிற கிருபை எனக்கு ஊற்றும் அப்பா. இதோ தாழ்மைப்பட அர்ப்பணிக்கிறேன், கீழ்படிய ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை ஊற்றும் நாதா, கிருபை ஊற்றும் நாதா, கிருபை ஊற்றும் நாதா, கிருபை ஊற்றும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளம் திறக்கட்டும். இன்னொரு கிருபை ஊற்றும் நாதா, காலை தோறும் புதிய கிருபை ஊற்றும் நாதா, அனுதினமும் கிருபை ஊற்றும் நாதா, கிருபை ஊற்றும் நாதா. Glory, hallelujah, glory, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம்.
நீர் கிருபையில் பூரணமுள்ள தேவன், பரிபூரண கிருபை அளிக்கிற தேவன். நீர் மீட்டெடுக்கிறீர், கிருபையினால் பாவமற்ற வாழ்வில் எங்களை நடத்துகிறீர், கிருபையினால் கிறிஸ்து எங்களில் உருவாகி நற்சாட்சி வெளிப்பட நடத்துகிறீர், கொடுக்க கிருபை ஊற்றுகிறீர், உமக்காய் ஊழியம் செய்ய கிருபை ஊற்றுகிறீர். இந்த எல்லா கிருபைகளில் நாங்கள் அனுதினமும் பெருகி வளர்ந்து பரிபூரணம் அடையும்படி, அதனால் நித்திய ஜீவனை பெற்று உம்முடன் ஆளுகை செய்யும்படி எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. கிருபையை விட்டு ஒருவரும் விலகி போகாதபடிக்கு, கசப்பான வேர் முளைத்தெழும்பி கிருபையை விட்டு விலகி போகாதபடி, கசப்புகளெல்லாம் உள்ளங்களை விட்டு மாறி தேவ அன்பினால் நிறைந்த கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். பெருமையினாலே கிருபையை இழக்காதபடி அப்பா தாழ்மையோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரம். நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு அருளுகிற விசேஷித்த கிருபையை சுதந்திரித்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை தாரம். ஒவ்வொருவரையும் இந்த கிருபையினால் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பங்களில் இந்த கிருபை பிரதிபலிக்கட்டும். இந்த சபை ஊழியத்தில் அதிகம் அதிகமா இந்த கிருபை பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே, உலகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த ஊழியங்களில் இந்த கிருபையானது வெளிப்படட்டும் ராஜா. கடைசி காலத்தில் தேவ ஜனங்கள் எல்லார் நடுவிலே, எல்லா ஊழியங்கள் நடுவிலே தேவனுடைய கிருபை பிரகாசிக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.